கோவை பள்ளி கல்வித்துறை சார்பில் பிஜோன் பள்ளிகளுக்கு இடையேயான தடகளப் போட்டிகள் அவினாசி ரோட் சிஐடி கல்லூரியில் நடந்தன. 14, 17 மற்றும் 19 வயதுக்குட்பட்ட பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன. 14 வயதுக்குட்பட்ட மாணவியர் பிரிவில் 400 மீட்டர் ஓட்டத்தில் நிர்மலா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவி பிரியதர்ஷினி இலக்கை 1:18 கடந்து புதிய சாதனை படைத்தார். 2 மற்றும் 3 இடங்களை ஸ்டேன்ஸ் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப் பள்ளியின் மாணவர்கள் ஷிவானி ஸ்ரீ சுஜித்ரா பிடித்தனர். நீளம் தாண்டுதலில் ஸ்டேன்ஸ் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப் பள்ளி மாணவி பிரதுக்ஷா 3:98 நீளம் தாண்டி புதிய சாதனை படைத்தார். 2 இடத்தை நிர்மலா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவி ரேஷ்மி, 3 இடத்தை அல்வேர்னியா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவி லக்ஷனா ஆகியோர் பிடித்தனர். 17 வயது மாணவியர் பிரிவில் 400 மீட்டர் ஓட்டத்தில் ஸ்டேன்ஸ் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப் பள்ளி மாணவி மேகா இலக்கை 1:06 கடந்து புதிய சாதனை படைத்தார். 2 இடத்தை ஸ்டேன்ஸ் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப் பள்ளி மாணவி ஷெர்லின் அமெதிஸ்டா, 3 இடத்தை ரத்தினபுரி மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளி மாணவி சஞ்சனா ஆகியோர் பிடித்தனர். தொடர்ந்து 1500 மீட்டர் ஓட்டத்தில் சிஎம்எஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவி கமலி 5:57 ஓடி புதிய சாதனை படைத்தார். 2 மற்றும் 3 இடங்களின் முறையே ரத்தினபுரி மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளி மாணவிகள் சஞ்சனா மற்றும் யாழினி பிடித்தனர். 19 வயது மாணவியர் பிரிவில் 400 மீட்டர் சிஎம்எஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவி நிவேதிதா முதலிடம், ஸ்டேன்ஸ் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப் பள்ளி மாணவி ஜெய்னிகா 2 இடத்தையும் சிஎம்எஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவி ஜெயஸ்ரீ 3 இடத்தையும் பிடித்தனர். தொடர்ந்து 1500 மீட்டர் ஓட்டத்தில் ஸ்டேன்ஸ் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப் பள்ளி மாணவி அஷிதா இலக்கை 7:06 கடந்து புதிய சாதனை படைத்தார். 2 இடத்தை சென்ட் ஜோசப் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவி கௌஷினி, 3 இடத்தை சென்ட் மேரிஸ் மேல்நிலைப் பள்ளி மாணவி தர்ஷினி ஆகியோர் பெற்றனர். உயரம் தாண்டுதல் போட்டியில் முதல் 2 இடங்களின் முறையே அல்வேர்னியா பள்ளி மாணவி கிறிஸ்டி ஜெர்பின்ஸ் மற்றும் ஐரின் ஜெமிமா ஆகியோர் பிடித்தனர். வெற்றி பெற்றோருக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன.